ஒவ்வொரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பெசநகர் பீச்ல இருக்கோம். ஆக்சுவலா ஒரு வேலை விஷயமா வந்தோம். பொதுவாக பெசநகர் பீச்சை பொறுத்த வரைக்கும் காத்து பக்கம் காதலர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட்டு குடும்பம் சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறக்கா வருவாங்க. ஒரு 10:30 ஆன பிறகு சரிப்பா தூக்கம் வருது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பல்வேறு இடங்களை யாசகம் பெற்றுட்டு நம்ம எங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு தூங்க போகிறோமோ இந்த பெசநகர் பீச்சுக்கு அவங்க தூங்குறக்கா வருவாங்க. ஸோ இந்த பெசநகர் பீச்சில் நீங்கள் காண தவறுன நிறைய இடங்களை அவங்க அங்கங்கே கூட்டம் கூட்டமாக படுத்திருக்காங்க. அப்படியா இல்லை நாங்கள் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெசநகரோட நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. நம்ம டெய்லி ரன்னிங் வாக்கிங் போகிற இந்த பெசநகர் பீச்சில் அது குறிப்பாக அந்த நடைபாதை ஓரங்களை தான் இவங்க எல்லாருமே படுத்திருக்காங்க. நமக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு கதை இருக்கலாம். ஆனால் இப்போ போய் கேட்டால் நல்லா இருக்காது. அவங்க நல்லா தூங்குறாங்க, தூங்கட்டும். நம்ம வந்து காலையில் வரலாம். காலையில் வந்து அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, என்னதான் கதை அப்படின்ற கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம், காலையில் வரலாம். நேரில் இந்த இனிய காலை பொழுதில் நம்ம பெசநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டே வந்தோம். அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்கலாம்னு நினச்சோம். நம்மளால முடியல, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ அவங்க எந்திரிச்சிட்டாங்க நினைக்கிறேன். இப்போ போயிட்டு அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, என்னதான் கதை, எதுக்காக இந்த நடைமுறைகளை படுத்திருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மஞ்சுள் அம்மா நம்ம கிட்ட ரெண்டு போட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ பாருங்களேன். இவங்க மொத்த பூர்வீகமும் பல்லாவரத்துலாம் இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பல்லாவரத்தில் இருக்கும்போது இந்த இரண்டு வீடுகளும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சான். ஸோ இதுக்கப்புறமா அங்கே வாழ்றதுக்கான வசதிகள் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை அப்படின்றக்காக பெசநகர் பக்கம் வரலாம், இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, யாசகம் பெற்றுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக இங்கே வந்திருக்காங்க. ஐயோ குடிகார பொம்பளை அல்லாய் கேட்குறாங்கப்பா, சாப்பாடு வயல்ல வயல் நின்று என்ன அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க. அது சில பேர் ஏற்கனவே வச்சுக்க கொடுக்க மாட்டுறாங்க. நிம்மதி இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. நம்ம வந்தோன்னா அவங்கள தூரம் தொடுத்து 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 இந்த மெல்ட்ரிக்கார வந்து துபாயில் சுற்றுல இந்த ஊர் இருக்கக்கூடாது கிளம்பு சொல்கிறேன். வீட்டுக்காரட்டி நான் அது இப்படியே விளையாடக்கூடாது, அக்க தங்கச்சி விளையாடுது, லவ் பண்ணுடைய விருப்பம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது என்ன கை அர்த்திச்சு, இப்படி அர்த்திச்சு. ஓ, கையறுத்து ஒரு காதல். இப்போ எங்கே இருக்காங்க வீட்டுக்காரர்? தெரியல, யாந்திரம் ஓடி போயிட்டேன். ரெண்டு குழந்தை நான் பார்க்க போகிறேன். நான் பார்க்குறேன். இன்றைக்கி ரெண்டு காலை இருக்குது, நான் கேட்டு கேட்டு பிச்சு கட்டி சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேணும்னா வீட்டு ஸ்கூலுக்கு போகிறது. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எந்த ஊர் நீங்க? எங்க ஊர் வந்து பலாரையா. நான் வந்து என் பேர் வந்து மஞ்சுளா. மஞ்சுளா, அழகான பேர். இப்போ நான் காலையிலாம் ரன்னிங் வாக்கிங்லாம் போகும்போது நான் பார்ப்பேன். இப்போ நைட்டெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் படுத்திருந்தீங்க. சரி, உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, காலையில் தான் வந்து பார்த்தேன், நீங்கள் முடிச்சிருந்தீங்க, அதான் பேசலாம்னு வந்தேன். சரி, இப்போது எத்தனை வருஷமாக நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ பெசநகர் தானா, எங்கே இருப்பீங்க நீங்கள்? நாங்கள் இங்கே வந்து பெசநகர் தான் இருப்போம்யா. நாங்கள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு வாரம் மூணு வாரம் நாங்கள் பல்லாரம் போயிடுவோம். அப்படி வந்து பல்லாரம் போயிட்டோன்னா நாங்கள் வந்து இவனுக்கு திருப்பி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் இங்கே தங்குவோம். ஏதோ ஒரு பசி நேரத்துக்கு வருவேயா, சாப்பாடுக்கு இல்லாத எதுவும் இல்லாத இங்கே வருவோம். அதுக்கோசம் இருந்து போயிடுவேன். இப்போது பல்லாவரத்துலேருந்து நீங்கள் இங்கே வரதா சொன்னீங்களே, பல்லாவரம் பக்கத்தில் கிண்டி தாம்பரம் நிறைய ஏரியாங்களா அந்த பக்கம் இருக்குது, எதுக்கு குறிப்பாக நீங்கள் பெசனாக இருக்கு வரணும்? ஐயா, பல்லாவரத்தில் வந்து வசதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பல்லாவரத்தில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லை. நம்ம வந்து சாப்பாடுக்கு ரொம்ப
நம்ம வீடு வாசலுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே வண்டி நாங்கள் 300 வீடு இருக்குது. அந்த 300 வீடு வந்து எல்லா பேர் பிரிஞ்சிடுவோம். எந்தெந்த ஊர் போயிடும், தாமரை போயிடுவோம், கிண்டி போயிடுவோம், குருவம்பேட்டை போயிடுவோம், அந்த மாதிரி போயிடும். எல்லா ஊரில் போயிடும், பரிமலை போயிடுவோம், அந்த மாதிரி போயிடும், பிரிஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி பிரிஞ்சு போனாலும் ஒரு மணி ஊசி எல்லாம் வித்தின இருப்பாங்க. வித்தின்றி ஒரு மணி ஊசி விற்று 6 மணிக்கு 7 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சோறு தண்ணி ஆக்கி ராத்திரி ஆக்கினா குழந்தைங்கள்லாம் படுத்துடும், பட்டோட படுத்துடும், தூங்கிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப கஷ்டப்படும். மணி வித்தானு சரி, வியாபாரம் கிடச்சாலும் சரி, கிடைக்கலன்னு சரி, அந்த மாதிரி நிலமையில நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அதை சுற்றி காலையில் போனால் ஒரு 6 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால், ஒரு 6 மணிக்கு வந்தால் அந்த மாதிரி சோறாக்கி ஏற்றுது. 8 மணிக்கு ஆகிட்டு சோறாகிறது. அந்த 8 மணி சோறாகிற குழந்தை தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு நம்ம ஏப்ப வச்சு சாப்பிடாக்கிறது. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது. இல்லைன்னா ஒரு இரும்புக்கு போவோம். இரும்பு போகிறோம்னா ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் போடுவோம். அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கடை போட்டால், மணி பேரிசுக்கு போனால் மணி ஊசி வாங்கி வந்தால் ஒரு 500 ரூபாய் ஒரு 400 ரூபாய் மணி வாங்கி வந்து போடுவோம். டிஸ்கோ மணிங்கால போட்டு வியாபாரம் பண்ணுவோம். அதுலேயே குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தை காப்பாற்றி விடுவோம். அதில் சோறு தண்ணி இருப்போம். ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத, எது இல்லாத, தண்ணி இல்லாத, எது இல்லாத, ரொம்ப கஷ்டப்படும். நேரிலே மஞ்சுளா அம்மா நம்மக்கிட்ட ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இவங்க மொத்த பூர்வீகமும் பல்லாவரத்தில் இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பல்லாவரத்தில் இருக்கும்போது இந்த 2 வீடுகளும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சான். ஸோ இதுக்கப்புறமா அங்கே வாழ்கிறதுக்கான வசதிகள் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை அப்படின்றக்காக சரி இந்த பக்கம் வரலாம், அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பெசனர் பக்கம் வரலாம், இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, யாசகம் பெற்றுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக இங்கே வந்திருக்காங்க. 4 மாதம் இருக்குமாம்மா இதை எடுத்து. ஆமாம், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மீனா. மீனா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பல்லாவரம். ஓ, எல்லாருமே பல்லாவரம் தானா? நல்ல பல்லாவரம் தான். சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கே தான். பாதி பேர் சத்திட்ட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லி பயில சொல்லி எல்லாம் சத்திட்டாங்க. இங்கே பஜாரில் போய் தூங்குவோம். சில பேர் பஜார் தூங்காமல் இருக்கோம். மழை பிடிச்சிருந்தோம், எல்லாம் தண்ணி இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு அந்த ஸ்கூலில் பின்னாலே இருக்கோம் நாங்கள். அந்த ரூட்டில் போய் தூங்கிடுவாங்க. ஓ, பல்லாவரத்தில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறாங்க? ஒரு நிறைய பேர் கூட்டம் இருக்குது. 300 வீடு இருக்குது. அது அதிகமாக ஒருத்தர் இருக்கும், அவங்க விவரம் போயிடுவாங்க, ஊசி மணிப்புக்கு போயிடுவாங்க. சில பேர் இருக்கிற வீட்டில் உட்காந்துருவாங்க. நம்ம வசி இல்லை, என்ன அவ்வளோ வசி நம்ம கிடையாது. இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஊர் வந்தாங்க. இப்போ இந்த பெசனர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய பணக்காரங்கள இருந்து கடனிலே ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டனா வச்சுக்க சாப்பாடு ஏற்றி கொடுப்பாங்க. கொடுப்பாங்க, சாப்பாடு ஏற்றி கொடுப்பாங்க, தண்ணிக்கு கொடுப்பாங்க. ஐயோ, குடிக்கிற பொம்பளை எல்லாம் கேட்குறாங்கப்பா, சாப்பாடை வயலில் வயல் நின்று என்னாச்சு, அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க. அது சில பேர் இருக்கணும் வச்சுக்க கொடுக்க மாட்டுறாங்க. ஓ, இருந்தும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்க வந்தானே வச்சு சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தெரிஞ்ச இருக்குதா, அது ஒன்றுதான் இருக்குது. இப்போ பெசனர் பீச்சை பொறுத்தவரை இது ஒரு ஓப்பன் பிளேஸு, திறந்தான் இருக்கும். அப்போ மழைக்காலங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே இருப்பீங்க? நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் தூங்கிடுவோம். எங்கள் பெசனர் பஸ் ஸ்டாண்ட்லையா? அங்கே செம்மையாக மழை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், பஸ் ஸ்டாண்டில் போய் தூங்கிடுவோம். இந்த பஸ்ஸு போடுற ரோட்டு அங்கே போய் தூங்கிடுவோம். எங்கே ஒருத்தர் யாருமே வந்தானே, சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்கணுன்னா அங்கே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அண்ணாவத்தை சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில இருக்கீங்க? நம்பிக்கையிலே இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டனா நீங்கள் உதவி கேட்டு அவங்க செய்யக்கூடிய நிலைமையிலும் இருந்து செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? அதையெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கா, சும்மா தான் கொம்பு தூக்கி அடிப்பாங்க, மண்டை உடச்சிருவாங்க, மண்டையெல்லாம் உடப்பாங்களா? ஆமாம். அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்குறாங்க. அதை பயந்து 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 உட்காறேன். சில பேர் நம்ம அங்கே போன குழி நம்ம பெசல்லக்கார போய் ஜாலியாக சாப்பிட்டு கேட்டு தூங்கலாம், அவ்வளோ ஓடி வர்றேன். நம்ம அவங்களும் கேட்டேன், நாங்கள் என்ன செய்கிறோம், அதைத்தான் ஓடி வந்தேன். நம்ம தெரிஞ்ச இருக்கிற பீச்சுக்கு போய்க்கோ. அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்கிறதுக்கு மனசு நிம்மதியாக இங்கே வந்தலாம். நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. நம்ம வந்தோன்னா அவ்வளோ தூரம் தொடுத்து 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 இந்த மிலிட்டரிக்காரை வந்து துபாயில் சுற்றுல இந்த ஊர் இருக்கக்கூடாது கிளம்பு சொல்கிறாங்க, துபாயில் சுற்றுவாங்க. அதெல்லாம் பயந்து பயந்து நிக்கிட்டு ஒரு நல்ல கரைக்கு இருந்த ஒரு வீடு கொடுப்பாங்க சொல்லி தான் நம்பி இருக்கு. இப்போ இங்கே எப்படி சாப்பாடு தண்ணியெலாம் கிடைக்குதா? நிம்மதியாக இருக்கிறீங்களா? நிம்மதியாக இருக்கிறாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் இருக்கணும், நம்ம போக முடியாது. இங்கே போனால் தான் சிரமமாக பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த தெலுங்கு நம்ம கேட்டோன்னா தான் அவங்க நல்லா இருசாயிரும். அவன் நல்லா காட்டணும் வச்சுக்கா, சும்மா தான் கொம்பு தூக்கி அடுப்பாங்க. சில பேர் மண்டை உடச்சிருவாங்க, சில பேர் இருக்கணும் கொம்பு பாவடா இதெல்லாம் அடிச்சிருவாங்க, இதெல்லாம் அடிச்சிருவாங்க சொல்லி வெட்டுறேங்க. நம்ம இங்கே கேட்டு அடிச்சிருவோம்.
இப்போ மற்றவங்க வந்து யாராச்சும் உங்களை தொந்தரவா நினைச்சிருக்காங்களா, இந்த அம்மா இங்க இருக்கிற எங்களுக்கு தொந்தரவா இருக்குது அப்படின்ற மாதிரி? இல்லையா, யாரும் சொல்றதும் கிடையாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க போ சொன்னா போயிடுங்க, அவங்க அங்கே தூங்காத அப்படி கேட்க கூடாது. அங்கே தூங்கினான்னு வச்சுக்க அவங்க வீடுக்காரர் வந்து ஆனால் ராத்திரி தூங்கினா தூங்குவாங்க, ஆனால் தூங்காத கலாட்ட பண்ண வச்சுக்க துரத்துருவாங்க. இந்த அம்மா துரத்துருவாங்க. சரி அங்கே நயம்மா எங்கே வேணும்மா நான் அந்த இடம் போயிடலாம்மான்னு கேட்டேன். சரி அங்கே தூங்கினான்டா, அங்கே வந்து தூங்கினா ஒரு அண்ணன் போலீஸ்காரை வந்து ஏப்பி ஏப்பி போப்போ போப்போ கரெக்டாக 4 மணி ஏப்பி விட்ருவாங்க. 4 மணிக்கேவா? 4 மணிக்கெல்லாம் நமக்கு அப்படி தூங்கிட்டு இருப்போமே, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம், எப்படி எந்திக்க முடியும் 4 மணிக்கு? எப்படி எந்த துரத்துறாங்க சொல்றோம், அப்படி இந்த தூக்க தூக்க அண்டட போயிடுவோம். தூக்கலகத்திலே போயிருவீங்க. என்ன சார், வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன, எந்த ஊர் நீங்க? பல்லாவரம். ஓ, நீங்களும் பல்லாவரம் தானா? பையனா பொண்ணா? பையன், ரெண்டு பையன். ரெண்டு பையனா? மூத்த பையனா சின்ன பையனா? சின்னது. அது பேர் எல்லாம் சம்மத்தா தூங்கிட்டு இருக்கான். எழுந்துருவா கத்துவான். எழுந்துதான் கத்துவானா? இப்போ நீங்கள் எத்தனை மாதமாக பெசநகரில் இருக்கீங்க? நான் கொஞ்சம் 2 மாதம் தான் இருக்கும். 2 மாதம் கேட்டு கஷ்டம் இருக்குது வீட்டில். அது அண்ணா தம்பி சீக்கிரம் காசு கொடு வீட்டு கட்டில சொல்லுது. நான் இங்கே போட சாகணும், இங்கே போனால் எடுக்கணும்னு காசு இல்லை. ஐயே அண்ணா, நான் காசு வந்தேன்னா வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னேன். இந்த சீக்கிரம் கட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 2 பேரும் அண்ணன் தம்பி தான் சண்டை போயிட்டேன். சண்டை போட நான் இங்கே வந்தேன். 4 ரூபா கிடச்சினா வீடு கட்டணும், என்ன உதவி பண்ண மாட்டேன் யாருமே. வீடு போனேன்னா இவ்வளோ தொல்லை. வீட்டில் போன தொல்லையா? யாரால? என் அண்ணன், என் அம்மா. அண்ணன் அம்மாவே தொல்லையா? என்னால முடியல, சாப்பிட யாரும் சாப்பிட முடியல. சண்டை வந்து இவ்வளோ சண்டை வந்துடும். அந்த வீட்டு போத பட்டையில தண்ணியில எதுவுமில்ல, எதுவுமில்ல. அதனால இங்கே வந்துட்டீங்க. நைட்டு நான் பார்த்தேன், நீங்க தம்பி வச்சுட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, சொந்தர குழந்தை சாப்பிட கேட்டேன். நான் இங்கே போய் சாப்பிட கேட்டேன். கேட்டேன்னா யாரும் இல்லை எல்லாம் சொல்லுது. யார் மேலே ஒரு அக்கே இருந்தானா சாப்பிட துணமா தாமா சாப்பிடணும், 2 வரை சாப்பிட்டு தோட்ட படிச்சுடு. இப்போ வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வீட்டுக்காரர் விட்டுட்டு உன்னோட பொண்ணோட காட்டியாச்சு. விட்டுட்டு போயிட்டாரா? ஏன், என்ன காரணம்? அக்கா தங்காச்சு. என்ன காரணம், ஏன் விட்டுட்டு போயிட்டாரு உங்களை? என்ன காரணம்னா குப்பை வேலை சேர்ந்துச்சுல. அக்கா அக்கா தம்பி ஏதாவது குப்பை வேலை சேர்ந்தது லவ் பண்ணிட்டான். என்ன தெரியாது, என் அம்மா எனக்கு சொல்லுது. நான் அது இப்படியே விளையாடக்கூடாது, அக்கா தங்கச்சி விளையாடுது, லவ் பண்ணுடு விருப்பம் சொல்லுது. எனக்கு தெரியாது, நான் என்ன அம்மா அக்கா தங்கச்சி தான், நீ லவ் பண்ண சொன்னா அது என்ன பண்ணுவேன்னா அது விடாத, அக்கா தங்கச்சி விடாத, விட்டுடு. நான் குப்பை லவ் பண்ணேன்னா அது லவ் பண்ணிட்டு ஓடிடு. அது குழந்த மாதம் வந்த ஹாஸ்பிட்டல் போனான்னா எனக்கு வேணால் அழுகணும் இல்லை, அது பொண்ணுக்கு எதுக்கு அழுகணும்? அது இருந்தால் கை அறுத்துச்சு, இப்படி அறுத்துச்சு. ஓ, கையறுத்து ஒரு காதல். இப்ப எங்க இருக்காங்க வீட்டுக்காரர்? தெரியல, ஆந்திர ஓட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு முறை முறை தான் கட்டினா பரவாயில்லையா, முறம் இல்லையா? என் ஜாதி இப்படி இப்படியே கட்டிடுது. உங்களுக்குள்ளயும் நிறைய ஜாதிகள் இருக்கா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு வரைமுறை இருக்கும்ல, இப்போ ஒரு சட்ட திட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ வீட்டுக்காரர் மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா 4 பேர்த்த பஞ்சாயத்து யாரோ வர மாட்டேங்குதியா? யாரோ வரதுனா சண்டை போடுமா? அதை அதை மாதிரி போய் வீட்டுக்காரன் உனக்கு வேணுமா? விட்டுட இன்னைக்கு உக்கரம் சாப்பிட முடியாது, உனக்கு கஷ்டமாகுது, உனக்கு 2 குழந்தை மூஞ்ச பார்க்க மாட்டேங்குது, அதை 2 குழந்தை அதே எடுத்து போவோமே இப்படி சொல்லுது. இப்போ வீட்டுக்கார் இல்லாமல் இப்படி தனியாக இருக்கிறீங்க. இப்போ நாங்களே மாதமாக சம்பளம் வாங்குற எங்களுக்கு வீட்டுக்கார் இல்லாமல் குழந்தைய வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. 2 குழந்தை நான் பார்க்க போகிறேன். ஆ, நான் பார்க்குறேன். இன்றைக்கி 2 காலை இருக்குது, நான் கேட்டு கேட்டு பிச்சு கட்டி சாப்பிட போகிறேன். யாருமே இல்லையா? அம்மா இல்லை, யாருமே அம்மா மட்டுமே இருக்குது. இங்கே பார்த்துச்சுனா என் அம்மா, இதுதான் என் அம்மா மட்டும் இருக்குது. அம்மா கூட தான் இருக்கிறீங்க. 4 ரூபா காய்ச்சா எனக்கு கொடுக்க, பொண்ணு கொடுக்க, பேரை பார்க்குறேன், 2 பேரும் இருக்கு. டீ வாங்கி கொடுத்துட, சாப்பிட வாங்கி கொடுத்தேன்னா அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா சாப்பிட வாங்க, ரொம்ப சண்டை, ரொம்ப இது வரும். என் 2 குழந்தை இங்கே இங்கே கேட்டேன், இங்கே உட்கார சொல்லியிருந்தேன். உள்ளே பீச் உள்ளே சுத்தாத, என் நிறைய பேர் போலீஸ்ரு, நான் ஒழிஞ்சு ஒழிஞ்சு காசு கேட்க போகிறேன். அதை பார்த்தேன்னா பிடிச்சிருவான். நீ இங்கே கேளு, நீ இங்கே படுத்துருக்கோ, கிட்ட கிட்ட படிங்க, ஹோட்டல் இருது இல்லை, இங்கே ஒரு டீ வாங்கி கொடுத்துருவோம், பிஸ்கட் வாங்கி கொடுத்துருவோம், சாப்பிடுவோம், உட்கருவோம். அந்த குழந்தை பால் இல்லைன்னா கத்துவான், பால் ராத்திரெல்லாம் தூங்க மாட்டேங்குது. ஒரு அக்கா பால கொடுத்துச்சு, சாப்பிட்டு படுத்துச்சு. அது குளம் உணவு ஆந்திரமா வரும், கத்தி வைத்தல இன்னும் திறம்பாடு கிரியம்பாடே போட்டி கொடுத்துச்சு, நல்லா படுத்துச்சு. இப்பதான் படுத்துச்சு, ஏந்திரம் கத்துவா, சாப்பிட்டு படுத்துருக்கலாம், கத்துவா. உங்க பேர் என்ன? சரி, உன் பேர் என்ன? அவினி. அவினி, என்ன படிக்கிறீங்க நீங்களா?
ஒன்னாவது நீ ஃபோர்த்து நீ ஒன்னாவது பாப்பா எல்கேஜியா நைட்டு நான் உங்களை பார்த்தேன் நைட்டு எங்க ஃப்ரெண்டோட வாக்கிங் வரும்போது பார்த்தேன் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க நீ தூங்கலையா இப்போ மலையெல்லாம் பேஞ்சா எங்க போய் தூங்குவீங்க கடக்குள்ள எந்த கடக்குள்ளையா அது அந்த கடை மூடி இருந்தா அங்க போறோம் சரி அந்த கடை திறந்திருந்தா அந்த கடை திறந்திருந்தா ஆட்டோக்குள்ள ஆட்டோக்குள்ள நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆட்டோக்குள்ள எப்படி போய் படுப்பீங்க நான் பின்னாடி பின்னாடி ஜாக்கெட்ல அங்க பத்திப்பேன் ஆட்டோ பின்னாடி குட்டி ஒண்டி ஒரு கேப் இருக்குமே இப்படி போய் இந்த போய் இதெல்லாம் எக்ஸ்ட்ராங்களா அங்க அங்க பின்னாடி இப்படி வாக்கறீங்க இப்படி படுத்து போனானே அது லக்கேஜ் வைக்கிற இடம் தான ஆட்டோக்குள்ள இப்படியே படுத்துப்பியா அப்பாட்ட கேட்டு இருக்கியா அப்பா நமக்கு வீடு எங்க இருக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீடு காசு இல்ல சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும் சரிங்களா இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக நடக்கிறதுக்காக ஆனால் நடக்கிற யூஸ் பண்ணுற இந்த பிளாட்ஃபார்மையே அவங்க படுக்கிறக்காக யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட வீடே இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்களாம் யார் எதுக்காக இங்கே வரணும் அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டிங்க ஸோ இந்த பெசன்ட் நகரில் நாளப்பினே நீங்கள் ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ உங்கள் ஃபேமிலியோட வந்தால் கூட அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்